மித்ரா செய்தது சரியா தவறா? அதாங்க நம்ம நசிலா மாக்காக்கு தளவாட பொருட்கள் கொடுத்து உதவி செஞ்சாங்க பாத்தீங்களா, அந்த ஒரு செயல் வந்து சரியா தவறா? உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்கு முன்பாக இந்த காணொலியை முழுசா பாத்துருவோமா. முதல் விஷயம் வந்து அதுக்கு அந்த நசில்மாக்க வந்து தகுதியானவங்களா, வருமானத்துக்கு வந்து ஆக்சுவலி B40 இருக்கணும், இவங்களுக்கு கிடைச்சது வந்து சரியான ஒரு விஷயமா அப்படின்னு நிறைய பேர் வந்து கணக்கெல்லாம் பண்ணி இவ்வளவு சம்பாதிக்கிறாங்க அவ்வளவு சம்பாதிக்கிறேன் ஒரு விஷயத்த வந்து நம்ம எல்லாமே யோசிச்சுட்டு இருக்கோம் பாத்தீங்களா. சோ ஒரு சின்ன ஒரு ரியாலிட்டி செக் பண்ணுவோம். அவங்க வந்து ஒரு 10 வருட காலமாக வந்து ஸ்டால் மூலியமாக தான் இந்த மாதிரி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த 2-3 வருஷம் கோவிட் லாக்டவுன் எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்குங்களா, அந்த டைம்ல அவங்க என்னங்க பண்ணிருப்பாங்க? ஏன்னா அந்த கோவிட் லாக்டவுன் வந்து பல லட்சாதிபதி கோடீஸ்வரர்களே வந்து ஆக்சுவலி B40 கொண்டு வர வச்ச விஷயத்த நாமளே வந்து பார்த்திருப்போம் படிச்சிருப்போம். ஏங்க நம்ம வாழ்க்கையில அந்த 2 வருஷம் வந்து எப்படி இருந்துச்சு நம்மளுக்காங்க தெரியும், என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம வந்து ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருந்தோம் பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தோம், அதெல்லாமே வந்து அப்படியே தவிடு பொடியான விஷயங்கள் எல்லாமே நம்ம வாழ்க்கையிலயும் வந்து நடந்த ஒரு விஷயம் தாங்க. சோ அந்த 2-3 வருஷம் பேக்லாக்ல இருந்து இப்ப அவங்க முன்னேறி தான் வந்துகிட்டு இருக்காங்க. இப்ப அவங்க நல்லதான் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்குன்னு அவங்களோட எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருச்சு, எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு அவங்க வந்து லட்சாதிபதி ஆயிட்டாங்கன்ற ஒரு விஷயம் கணக்கு போறது ஆக்சுவலி சரியான ஒரு விஷயமா? சோ நிச்சயமாக அவங்களுக்கு உண்டான அந்த பேக்லாக், அவங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் அவங்களுக்கு தாங்க தெரியும். அதுல இருந்து மீண்டு வரத்துக்கு கண்டிப்பாக இப்ப அவங்களோட உழைப்பு முயற்சி நம்மளோட சப்போர்ட் மூலியமாக நல்லாதான் வந்துகிட்டு இருக்காங்க. சோ அதனால அவங்க எல்லாத்துலயும் மீண்டு வந்துட்டாங்கன்னு அர்த்தம் கிடையாது. சோ இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க முதல்ல. ரெண்டாவது வந்து இந்த மாதிரி மித்ரா கொடுக்குறாங்க அப்படின்ற காணொலிகள் வந்து இது வர்றதுதான் முதல் முறை இல்லைங்க. அவங்களோட டிக்டாக் பேஜ் போய் பாருங்க. December 2022 இருந்து நிறைய காணொலிகள் இந்த மாதிரி பகிர்ந்துகிட்டு இருக்காங்க. சோ ஆக்சுவலி வந்து இந்த மாதிரி பகிர்றப்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், வரவேற்கத்தக்கற விஷயம், ஏன் தெரியுங்களா? கடந்த காலங்கள்ல இந்த மாதிரி நிறைய பிளான்ஸ், இந்த மாதிரி நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் வந்து வர்றப்ப கிடைக்கிறது இல்ல, தெரியறது இல்ல, அது வந்து சரியான இடத்துக்கு தான் போய் சேருதா இல்லையா, அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கே கொடுத்துட்டு போயிடுறாங்க போல இருக்கு அப்படின்னு நிறைய கருத்துக்கள் இந்த கடந்த வருடங்கள்ல வந்து நிறைய இருந்துகிட்டே இருந்துச்சுங்க. சோ இந்த மாதிரி காணொலிகள் போட்டு கிடைக்கிறவங்க அந்த ஒரு விஷயத்த வந்து எங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு தெரியப்படுத்தினால இந்த மாதிரி திட்டங்கள், இந்த மாதிரி செயல்கள் இருக்கு, நம்மளோட உரிமைங்கிறது தெரிய முடியுது. அண்ட் அதே நேரத்துல வந்து அதை பயன்படுத்துறவங்க, அதாவது அந்த ஒரு விஷயம் மூலியமாக பலன் படுறவங்க பாத்தீங்களா, அவங்க வந்து பேசுறப்ப ஓகே இந்த இவங்களுக்கு போயிருக்கு அப்படின்னு அது வந்து ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு விஷயமாக இருக்கும் ஓகேங்களா. அண்ட் அதே நேரத்துல அந்த காணொலிகள் எல்லாமே அவ்வளவு பெரிய ரீச் பண்ணல இவங்களோட வீடியோ கம்பேர் பண்ணி பாக்குறப்ப. சோ ஐ திங்க் ஆல்மோஸ்ட் 800,000 வியூஸ் டிக்டாக்லயே நடந்திருக்கு, 50,000 லைக்ஸ் அப்படின்னா வந்து ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் தௌசண்ட் பீப்புள் வந்து பார்த்திருக்கோம் புலன வாயிலாக பகிர்றப்பட்டது. சோ இந்த மாதிரி பகிரப்படுறப்ப இந்த மாதிரி திட்டங்கள் இருக்கு, இந்த மாதிரி வந்து சேவைகள் இருக்கு, நாமளும் போயிட்டு அதை கேட்கலான்ற ஒரு விஷயம் வந்து இதன் மூலியமாக இன்னும் வைரல் ஆகுதுங்க. ஈவன் அவங்க மித்ரா பேஜிலே வந்து நம்ம தேச்சர் கவிமாறன் அண்ணன் கூட காணொலிகள் செஞ்சு வெளியிட்டு இருந்தாரு, ஐ திங்க் பிப்ரவரி மாதம் நினைக்கிறேன். SSM இல்லாட்டி கூட வந்து நீங்க வந்து அப்ளை பண்ணலாம், எங்களை தொடர்பு கொள்ளுங்க அப்படின்ற ஒரு விஷயம். ஆனா எத்தனை பேருக்கு இங்க தெரிஞ்சிச்சு? ஆனா இப்ப நசிலமாக்கா வைரல் பேசுறப்ப அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிச்சுங்களா? சோ நம்ம உண்டான அந்த உரிமை வந்து இந்த மாதிரி பேச பாடுறப்ப தெரிய வருங்க. சோ இது வந்து ரெண்டாவது. அண்ட் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து நசிலமாக்காக்கு நான் நன்றி சொல்ல கனவுப்பட்டிருக்கேன். ஏன் தெரியுங்களா? இது வந்து ஒரு விளம்பரத்துக்காக எடுக்கப்பட்ட ஒரு விஷயமாக இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக வந்து மித்ரா இப்ப தயாராகி ஆகணும். ஏன்னா நசிலுமா அக்கா வச்சு அந்த வீடியோ செஞ்சனால இப்ப நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது நாமளும் தகுதியானவங்களா இருந்தா நமக்கும் கொடுக்கப்படணும் அப்படின்னு ஒரு விஷயத்த நாம கேட்கறதுக்கு இது வந்து ஒரு ஆதாரம். அது வந்து அவங்க வீடியோனாலதாங்க வந்து நடந்திருக்கு. சோ இதனால ஆக்சுவலி இந்த காணொலியோட காரணம் வந்து விளம்பரம் இல்ல, இந்த காணொலியோட காரணம் வந்து நாங்க தயாரா இருக்கோம் வாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நான் சொல்லுங்க. அப்படி மித்ரா வந்து இந்த காணொலி அதுக்காக செஞ்சிருந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக நிறைய பேருக்கு இப்ப வந்து இதோட வாய்ப்புகள், இதோட உதவிகள் கண்டிப்பாக வழங்கப்படணும். அதே நேரத்துல இது எல்லாத்துக்குமே நன்றி யாருக்கு தெரியுங்களா? எஸ், நசிலமாக்கா இந்த காணொலி அவங்க செஞ்சதுனால. பிகாஸ் இந்த காலகட்டத்துல பிரபலங்களுக்கே வந்து இன்னும் பிரபலப்படுத்துறதுக்கு சோசியல் மீடியா செலிபிரிட்டிஸ் தேவைப்படுறாங்க. சோ கண்டிப்பாக இப்ப ஒரு நல்ல விஷயத்த இவங்க மூலியமாக பிரபலப்படுத்த இவ்வளவு வாய்ப்புகள் இருக்கு, வர்த்தகர்களுக்கு B40 காரங்களுக்கு வந்து இவ்வளவு உதவிகள் இருக்கு அப்படின்னு டிவியில ரேடியோல மத்த இடத்துல எல்லாரும் பேசினாலும் இவங்க பேசுனது இவ்வளவு பெரிய ரீச் ஆயிருக்கு பாத்தீங்களா? ஐ திங்க் கம்பேரிட்டிவ்லி யார்ட்டையும் இவ்வளவு ரீச் இல்லை இந்த மாதிரி இந்த விஷயத்த பத்தி பேசுறதுக்கு. சோ கண்டிப்பாக இப்ப வரப்போற மாதங்கள்ல வருடங்கள்ல வந்து நிறைய பேருக்கு இது வந்து நல்ல காரணத்துக்காக பண்ணியிருந்தாங்க மித்ரா அப்படின்னா நிச்சயமாக இதோட வாய்ப்புகள் நிறைய பேருக்கு கிடைக்கிறப்ப அவங்களோட நன்றி கண்டிப்பாக
நம்ம நாசிரியம்மா அக்கா வைரலுக்கு இருக்கும். அதே நேரத்துல இந்த விஷயங்களை வந்து பார்த்து பகிர்ந்துக்கிறோம் பாத்தீங்களா. ஓகே, நம்மளுக்கும் அந்த ஒரு விஷயம் இருக்கும். ஆனா ஒரு சின்ன ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்துறேன், இது எல்லாத்தையும் பார்த்து பகிர்ந்துக்கிறோம் அப்படின்னு மித்ராவை பார்த்து கேள்வி கேட்காம நசிலமா அக்காவோட கணக்கு பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு ஏன் கிடைச்சிச்சுன்னு அந்த ஒரு விஷயம் வேணாங்க. நம்மளுக்கு கிடைக்கப்படுறது அவங்களுக்கு கொடுக்கப்படலைங்க, அது அவங்களோட உரிமை. அது வந்து அவங்க அப்ளை பண்ணி கிடைச்சிருந்தா வெரி குட், அப்ளை பண்ணாம அது வந்து அவங்களே போய் கொடுத்திருந்தாலும் நம்ம எல்லாம் பலமா கை தட்டணும். அது அவங்களோட உழைப்புக்கும் முயற்சிக்கும் அவங்களோட விடாமுயற்சிக்கும் கிடைச்ச ஒரு பிரைஸ் அப்படின்னு கண்டிப்பாக வந்து பாராட்டிட்டு நமக்கு உண்டான விஷயத்த கண்டிப்பாக கேட்க ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கிடைச்சவங்களை வந்து குறை சொல்லி அதோட ஃபோக்கஸை திருப்பிடாம ஃபோக்கஸ் எடுத்து நம்ம மித்ரா மேல வச்சு சரி இவ்வளவு பேருக்கு கொடுத்துருக்காங்க, நாம்ளும் தயாராகவும் நாம்ளும் தகுதிப்படுத்திக்குவோம், நம்மளோட வர்த்தகத்தோட முன்னேற்றத்திற்கு கொடுக்கணும் அப்படின்னு. ஸோ இப்ப உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்குங்க. அந்த காணொளி நல்ல விஷயங்களை கண்டிப்பாக கொண்டு பேசிருக்கோம். ஏன்னா எப்படி இருந்தாலும் வந்து அதை விளம்பரத்துக்கு செஞ்சிருந்தாலும் இந்த டைம்ல பாக்குறப்ப ஐயோ எப்படியாவது கொடுத்துதான் ஆகணும். ஏன்னா இவ்வளவு பேர் பார்த்துட்டாங்க, இவ்வளவு பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு கண்டிப்பா அவங்களுக்கும் தோணுன்றது. ஸோ கண்டிப்பாக உங்களோட கருத்துக்களை கண்ணியமான முறையில் பகிர்ந்துக்குங்க. இந்த காணொலியும் பகிர்ந்துக்குங்க. வெற்றி வணக்கம். டாக்டர் பண்டிதன்.